you will be universally hated on account of my name. But anyone who stands firm to the end will be saved. Matthew 10:22. என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர், இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, Land of Goshen, an old saying for a real surprise. After long years of hardships, Jacob meets his son Joseph in the land of Goshen. What a joyful blessing and surprise. Pallandu thuyarangalukku piragu Yaakobu than magan Josephai Goshen naattil sandhikkirar. எவ்வளவு மகிழ்வான ஆசிரும் ஆச்சரியமும். சர்ச் பிராண்ட் இஸ் பெர்சிக்யூஷன் அண்ட் பெர்ஹாப்ஸ் எ லாங்கர் லாஸ்டிங் ஒன். பிளஸட் கார்டினல் ஜேஹெச் நியூமன், துன்புறுதலே திருச்சபையின் நீண்ட தொடர் அடையாளம். தியாகத்தினால்தான் தீர்வு வரும். இது தேவன் சித்தம். மாயையில் மயங்கிவிடும், மயங்கிவிடாதே. அதில் எல்லாம் சுகம், சோரே சொர்க்கம். ஏசுமா காவியத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள், இந்த உலகம் என்பது ஒரு மாயை. பல வகையான ஆசைகளோ அல்லது பேராசைகளோ நிராசைகளோ இவைகள் எல்லாம் நம்மை குறிக்கோளிலிருந்து விழத்தாட்டச் செய்யும். அதில் மயங்கிவிடாமல் அல்லது அதில் மூழ்கிவிடாமல் இருப்பதற்கு தேவை ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த உறுதியான அசைக்க முடியாத பற்று. நல்ல உதாரணம், ராயப்பர் தண்ணீரின் மீது நடக்கின்றார். ஆண்டவரே, அது நீரானால் நானும் உன்னிடம் வருவேன், வா என்றதும் படகை விட்டு இறங்கி தண்ணீரில் நடக்கிறார். இயேசுவை நோக்கிய இலக்காக இருந்தால் அவர் தண்ணீர் மீது நடக்க முடிந்தது. அந்த இலக்கானது தவறும் பொழுது அவர் தண்ணீரில் மூழ்குவதை பார்க்கிறோம். ஆண்டவரே காப்பாற்றும் என்ற அபயக்குரல் எழுப்பும் பொழுது அவிசுவாசியே ஏன் பயப்படுகிறாய் என்று சொல்லி அபயக்கரம் கொடுத்தவர் நம் ஆண்டவர். எங்கும் என்னை இகழ் உற வாட்டியே, பங்கம் செய்த பழவினை பற்று அற்றால் இறைவா உன் அடியினை அன்றியே தங்க வேறு இடம் உண்டோ ஜகத்திலே. உன்னை நான் பலமுறை விட்டுவிட்டேன், உதறிவிட்டேன், பங்கம் செய்த பழவினை. உன்னை பலமுறை நான் உமக்கு கோபத்தையோ அல்லது உமக்கு மிகுந்த துக்கத்தையோ வெட்கத்தையோ, பங்கம் என்றால் வெட்கம், செய்த பழவினை, என்னுடைய பழைய தீவினைகள், நான் செய்த தீய காரியங்கள் பற்று அற்றால் இறைவா உம் மீது இல்லாத பற்றினால் இவைகளை செய்தேன். உம் அடியினை அன்றியே தங்க வேறு இடம் உண்டோ, உம் திருவடி கருணை மட்டும்தான், கடாட்சம் மட்டும்தான் மிக சிறந்தது. ஆகவேதான் ஆண்டவரே உம் இல்லத்தில் தங்குவோர் எத்தனை பேறு பெற்றோர் என்று சங்கீதத்தில் பார்க்கிறோம். ஆக இறைவனுடைய காரியங்கள் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு சற்று கடினமாக இருக்கிறது. ஆகவேதான் இரண்டு வகையான தர்க்கம், ஒன்று பணத்தின் இதமா அல்லது பரமனின் பதமா, எதை நீ சார்ந்து இருக்கிறாய் என்பதை பொறுத்து
உன்னுடைய விசுவாச வாழ்வு அமையும். ஆகவே என்றும் பரமனின் பதத்தை நாம் நாடுபவர்களாக இருக்க வேண்டிய அந்த உறுதியான விசுவாசத்தை இறைவனிடம் இறைஞ்சுவோம். உணர்ந்தால் இருப்போம். லார்ட் ஜீசஸ், ஹெல்ப் மீ டு பேஷண்ட்லி அண்ட் ஜாய்ஃபுல்லி அக்செப்ட் த ஹார்ட்ஷிப்ஸ், அட்வர்சிட்டிஸ் அண்ட் பெர்சிக்யூஷன் விச் கம் மை வே இன் சர்விங் யூ. ஸ்ட்ரென்தன் மை ஃபேத் அண்ட் கிவ் மீ கரேஜ் தட் ஐ மே நாட் ஷ்ரிங்க் பேக் ஃப்ரம் டூயிங் யோர் வில். ஆண்டவராய் இயேசுவே, எல்லா இன்னல்களையும் இன்முகத்துடன் ஏற்க அருள் தாரும். உமக்கு ஊழியம் புரிகையில் எமக்கு ஏற்படும் ஏச்சு பேச்சுக்களையும் எதிர்ப்புகளையும் கலகங்களையும் கவலை கண்ணீர் அனைத்தையும் ஏற்கும் திடமனதையும் தேவ விசுவாசத்தையும் எமக்கு தந்து உமக்குகந்த பணி செய்ய எமக்கு அருளும். எல்லாம் உள்ளவரையும் நல்லவரையும் போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. எமை ஆழ்நிலையில் எமை தடுத்து ஆட்கொண்டு எமையெல்லாம் உம்முடைய இதயத்தின் அருகில் வைத்திருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். உமக்காக நாங்கள் வாழும் பொழுது வருகின்ற பல வகையான இடர்பாடுகளையும் எதிர்ப்புகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாங்கக்கூடிய மன பக்குவத்தை தாரும். உம்மை விட்டு எம்முடைய குறிக்கோள் அகலாமல் இருக்கக்கூடிய திட மனதை திட சித்தத்தை தாரும். இந்த உறுதியான விசுவாசம் பிறருக்கு சான்று பகரக்கூடிய வகையில் அமைவதாக. ஆகவே வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார் என்கிற வகையில் எங்களுடைய விசுவாச வாழ்வு அமையட்டும். எமக்கு முன்னால் வாழ்ந்த புனிதர்கள் வாழ்ந்து காட்டிய விதத்தில் நாங்களும் வாழச் செய்திருளும். இந்த வல்லமையான ஆராதனையில் எம்மோடு சேர்ந்து பல வகைகளிலே தொலை தொடர்பு சாதனங்கள் இணையத்தின் வழியாக தொலைக்காட்சி வழியாக பங்கேற்று கொண்டிருக்கிற மக்கள் உள்நாடு வெளிநாடு அருகில் வெகு தொலைவில் என்று செபித்து கொண்டிருக்கிற மக்களை கண்பாரும். சிறப்பாக வயதானவர்கள் நோயாளிகள் இவர்களுக்கும் ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் தாரும். இருக்கக்கூடிய மனநிலையிலே அந்த வலியையும் வேதனையும் புறக்கணிப்பையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மனத்திறனை தாரும். எனும் யாருக்கெல்லாம் முது உதவி தேவையோ அவர்களுக்காகவும் செபிக்கின்றோம். பயணம் செய்வோர், விபத்துக்கள் ஆபத்துக்கள் மத்தியில் உழல்வோர் என்னும் உம்முடைய பரிந்துரை உம்முடைய அருளாசிர் இவர்களினால் அவர்கள் இந்த நிலையிலிருந்து மீட்கப்பட்டு தீவினையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு உமது அருளை என்றும் சுகிப்பவர்களாக இருக்கச் செய்திருளும். யாரெல்லாம் தங்கள் கருத்துக்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ உபயங்கள் என்னும் நன்கொடை என்னும் பகவகையில் உம்முடைய ஆலயத்தையும் திருப்பீடத்தையும் சிறப்பித்து கொண்டிருக்கிறார்களோ உங்களை எல்லாம் ஆசீர்வதியும் இந்த கருத்துக்களை நிறைவேற்றும். அவருடைய எண்ணங்களை பூர்த்தி செய்திருளும். உமது வழியின்படி அவர்கள் வாழவும் வளரவும் வேண்டிய விசுவாச உறுதிப்பாட்டை தந்தரளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.